ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதியதல் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 18 அதிகாரத்தின் வினா விடை தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது. லூக்கா நற்செய்தி நூல் 18 அதிகாரத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேள்வியின் 6, ஜெபிக்கும்படி ஆலயத்திற்கு சென்ற இருவரில் நீதிமானாக்கப்பட்டது யார்? ஆப்ஷன் ஏ பரிசேயன், ஆப்ஷன் பி ஆயக்காரன், ஆப்ஷன் சி ஆசாரியன். ஜெபிக்கும்படி ஆலயத்திற்கு சென்ற இருவரில் நீதிமானாக்கப்பட்டது யார்? சரியான பதில் ஆயக்காரன். கேள்வி எண் 7, குழந்தைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தவர்களை அதட்டியது யார்? ஆப்ஷன் ஏ பரிசேயர், ஆப்ஷன் பி சதுசேயர், ஆப்ஷன் சி சீசர்கள். குழந்தைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தவர்களை அதட்டியது யார்? சரியான பதில் சீசர்கள். கேள்வி எண் 8, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது? ஆப்ஷன் ஏ சிறியோர், ஆப்ஷன் பி வாலிபர், ஆப்ஷன் சி முதியோர். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது? சரியான பதில் சிறியோர். கேள்வி எண் 9, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது யார்? ஆப்ஷன் ஏ தலைவன், ஆப்ஷன் பி நியாயசாஸ்திரி, ஆப்ஷன் சி வாலிபன். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது யார்? சரியான பதில் தலைவன். கேள்வி எண் 10, யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது? ஆப்ஷன் ஏ தலைவன், ஆப்ஷன் பி நியாயாதிபதி, ஆப்ஷன் சி ஐஸ்வர்யவான். யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது? சரியான பதில் ஐஸ்வர்யவான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற கீழே ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆண்டவர் அம்மையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.